Welcome to Technical Touch. Open Addicts Among Us. Among Us, இது வாலிங்க கொடுச்சுக்குங்க. Open Addicts. இப்போ I understand கொடுத்துட்டு, நீங்கள் உங்கள் பர்த் அப்டேட் நீங்கள் அடுத்து மாதிரி இருக்கும். நான் ஜூன் அடிக்கிறேன். அப்புறம் டே என்ன ஆட் பண்ணலாம், 28 அடிக்கிறேன். இயர் 1990 ஆ 2011 அட்னிக்கலாம். சம்மி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இல்லை என்ன கொடுத்துருக்கேன்னா, ஹே க்ரோமேட்ஸ், வி வெல்கம் டு அ நியூ குவிக் சாட் ஃபியூச்சர். அதாவது முன்னே இருந்து அம்மாங்கஸில் குவிக் சாட் ஃபியூச்சர் கிடையாது, இதில் இருக்க போல இருக்குது. ஓகே பாப்பா, அது வந்து என்னென்னா 18 under 18 டூ மோட்ஸு, அப்புறம் கிரேட் கன்சோல் ஃபார் மொபைல் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் இதுதான் குவிக் சாட் தான் கொடுத்துருங்க போல இருக்குது. சரி இப்போ நம்ம வாங்க ஹெல்ப்பில் பார்ப்போம். சரி அவங்க நெட் செக் பண்ணிக்கிறேன். அவுட் பிளே கொடுத்துட்டு இதில் போட்டு கும்பிடுங்க. அமங்க இஸ் அ கேம் ஆஃப் டீம் ஒர்க் அண்ட் பெட்டர் ஆயர் பிளேயர்ஸ் ஆர் எதர் எதர் ரூம்மேட்ஸ் ஆர் இம்போஸ்டர். அதாவது இது வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்கிறது, அதாவது இப்போ இது ஒரு ஹாரரான கேம் போகிறது. ஹாரர்னா அவ்வளோ ஹாரரானா இருக்காது, அனிமேஷன் மொக்கையாக இருக்கும், ஹாரர் மாதிரிலாம் தெரியாது. அது என்னென்னா ஒரு இம்போஸ்டர் இருப்போம், ஒரு இம்போஸ்டராக எத்தனை இம்போஸ்டர் வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அத்தனை இம்போஸ்டர் அந்த க்ரூ ஒரு 10 பேர் மினிமம், 10 மேக்ஸிமம் 10 பேர். அந்த 10 பேருக்குள்ளே இருப்பாங்க போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் க்ரூவு. அதில் அவங்க தெரிய மாட்டாங்க, அதாவது யார்கிட்டும் சொல்ல மாட்டாங்க இவன் இம்போஸ்டர். இல்லைன்னா க்ரூமேட்ஸ்லாம் ஓட் போட்டு எங்களை பார்க்க விட்டுருவாங்க, வானத்தில் விட்டுருவாங்க, ஸ்பேஸை விட்டுருவாங்க. அதனால் சொல்ல மாட்டாங்க, தான் இதில் போட்டுருவாங்க க்ரூமேட்ஸ் அதாவது இம்போஸ்டர். அடுத்தது வந்து வைஃபை கனெக்ட் பண்ணி விளாட்லாம், இல்லைன்னா நம்ம ஆன்லைனில் ரேண்டமாக ஜாயின் பண்ணலாம் இந்த இது அம்மாங்க ஸ்கீமில். நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து ஜாய்ஸ்டிக் மாதிரி டச்சு இருக்குது. ஓகே டச் தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு, அதான் ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணிப்போம். அண்ட் ஹாஸ்டிங் கேம் வந்து ஹாஸ்டிங்னா இப்போ நம்மளே ஒரு கிரியேட் கேம் பண்ணி அது மேட்ச் போட்டு அந்த மேட்ச்சில் பப்ளிக்கில் போட்டிங்கன்னா நீங்கள் ரேண்டமாக உங்கள் லாபிக்கு வந்து ஜாயின் ஆகுங்க. ப்ரைவேட்டில் போட்டிங்கன்னா ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க, அந்த கோடை மற்றவங்க ட்ரை பண்ணால் தான் அவங்க உள்ளே வர முடியும் உங்களோடதுக்குள்ளே. அது கூட கஸ்டமைஸ்லாம் அவங்க ஸ்கின்ஸ் டாஸ்க் ஸ்பீடு எல்லாம் மாற்றிக்கலாம், செட்டிங்ஸில் இருக்கும். நம்ம அட்மின் ஆனால் மட்டும் தான் மாற்ற முடியும், இல்லைனா மாற்ற முடியாது. அப்புறம் இப்போ ப்ரீடிங் ரோடார் ஸ்பேமிங் இருந்தாங்கன்னா நீங்கள் பேன் பண்ணிக்கலாம், பேன் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது வந்து ப்ளே ஹேஸ் அ பர்சனல் மேப். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பர்சனல் மேப் எங்கே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பர்சனல் மேப் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் அந்த க்ரூனா இங்கே பாருங்கள் டாஸ்க் பார் இந்த மாதிரி வரும் போல இருக்குது. அப்புறம் இம்போஸ்டர் சாப்பிடாஜ் நம்ம சாப்பிடாஜ் ரெடி பண்ண மாதிரி இருக்கும் போல இருக்குது. இம்போஸ்டர் வெண்டிங் நான் இம்போஸ்டர் சொல்கிறேன். அதுக்கப்புறம் டெட் பாடி இருந்ததுன்னா அதை ரிப்போர்ட் பண்ணலாம் போல இருக்குது. அப்புறம் அட்மின் மேப்பில் யாரெல்லாம் எங்கே ட்ராக் பண்ணலாம் ட்ராக்கர் மாதிரி. இது வந்து கேமராஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு போவோம். நெக்ஸ்ட்டு இதை இம்போஸ்டர் அதாவது இம்போஸ்டரில் க்ரூவை தான் கில் பண்ணுறது, க்ரூவை கில் பண்ணுறது தான் இம்போஸ்டரோட ரோல். ஃபஸ்ட்டு பிளெண்ட் வித் க்ரூ, அதாவது நம்ம இம்போஸ்டே தெரியக்கூடாது, நம்ம க்ரூ மேட் தான் பிளெண்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஸ்டீக்கர் வென்ஸ் அதாவது வென்ஸ் வழியாக டெலபோர்ட் பண்ணிக்கணும். அதோட டாஸ்க்கு செய்கிற மாதிரி போனோம் போல இருக்குது. ஃபேக் டாஸ்க்கு அதுக்கப்புறம் சாப்பிடாஜி நம்ம ரியாக்டர் சாப்பிடாஜி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நம்ம சாப்பிடாஜி செய்யாமல் விட்டுட்டானு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன ஆகும்னா நம்ம அவுட் ஆகிடுவோம், சாப்பிடாஜி டைமர் ஓடும், அது அவுட் ஆகிடுவோம். இப்போ க்ளோஸ் த டோர்ஸ் அதாவது டோர் க்ளோஸ் பண்ணி இது கில் பண்ணலாம் போல இருக்குது. அப்புறம் கில்லிங் கொடுத்துருக்காங்க, கில் கூல்டவுன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்தது வைல் பிளேயிங் இன் அ பர்சன், அதாவது நம்ம ப்ளே பண்ணிகிட்ருக்கோது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷூன் ஆகிடும். நம்மளால் சாட் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. சாட்டிங் எப்போல்லாம் பண்ண முடியும்னா ஃபஸ்ட்டு லாபி ஜாயின் ஆகிறக்கோது பண்ண முடியும். சேஃப் அதாவது ஜோனில் இந்த ஃபஸ்ட் ஜோன் ஃப்ரீ ஃபயர் ஓடி விளாடுவீங்க, அந்த மாதிரி அது வெயிட்டிங் ஜோனில் உன்ட்டு வந்து சாட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மீட்டிங்ஸ் ஒன்லி அந்த மாதிரி சாட் பண்ண முடியும். இல்லை பாருங்கள் கோஸ்ட் டெட் பாடி கோஸ்ட் எல்லாம் காமிக்கிறாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்,
அந்த மாதிரி டாக் பண்ண முடியாது போல இருக்கு. நம்ம மீச்சல் மீட்டிங்கில் மட்டும் தான் டாக் பண்ண முடியும். இப்போ மீட்டிங் சொல்கிறாங்க, நம்ம மீட்டிங்கில் டாக் பண்ணிக்கலாம் போல இருக்கு. அதாவது அதுக்கப்புறம் என்னன்னா ஓட்டிங், உங்களுக்கு யார் இம்போஸ்டர்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட் பண்ணலாம். இல்லைனா ஸ்கிப் ஓட்டுற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்கிப் ஆன் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு போகலாம். அப்புறம் ஃப்ரீ ப்ளே மோடில் ப்ராக்டிஸ் பண்ணுறது போல இருக்கு. பாருங்கள், இம்போஸ்டராகவும் மாற்றிக்கலாம். இந்த கஸ்டமைஸ் பட்டனில் இம்போஸ்டர் குரோமேட் எல்லாம் மாற்றிக்கலாம் போல இருக்கு. வெளியே வந்துக்கிறேன். இப்போ ஒரு சும்மா ஒரு லாபி கிரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேரை டைப் பண்ண போல இருக்கு. நான் பேர் சும்மா என் பேரே வச்சுக்கிறேன், டெக்னிக்கல் டெக்ஸ்ட் வச்சுக்கிறேன், பிஜியும் ஷார்ட்டாக போட்டுக்கிறேன். கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் மேப்லாம் விட்டுருக்குங்க போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அதுவும் சொல்கிறேங்க, ஒன்று என்னென்னா ஆர்ஷிப் மேப் பரப்புன்னு சொல்லிட்டுக்கங்க. அது இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். அவங்க தெரிலவாங்க. அந்த ஸ்கெல்ட் மீரா ஸ்கோப் போலஸ், நம்ம ஸ்கெல்ட் தான் நம்மளுக்கு பழக போனது. ஸ்கெல்ட்டு தான் எல்லோரும் நிறைய பழக்கமாக இருக்கும். மற்ற மூணு பேப்பர் நிறைய பேருக்கு பழக்கமாக இருக்குது. இதான் போல இருக்குது கஸ்டமைஸ் பட்டன். இதில் நம்ம கலர் மாற்றிக்கலாம். ஸ்கின்ஸ் வந்து என்னென்னா காசு போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு ப்ரோ ஆப்ஷன் கூட இருக்குது, அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஹேட்டு நீங்கள் என்ன ஹேட் வேணால் போட்டுக்கலாம், அழகாக போட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், நிஞ்சா ஹேட், கேப்டன் ஹேட், எல்லா ஹேட்டும் இருக்குது. நாங்கள் சும்மா இப்போது ஒரு இந்த கண்ணாடி ஹேட் போடுவோம். ஸ்கின்ஸ் கிடையாது கேமில். பாருங்கள், எமர்ஜென்சி மீட்டிங்ஸ் எத்தனை எமர்ஜென்சி மீட்டிங் பண்ணுமோ அத்தனை எமர்ஜென்சி மீட்டிங் போட்டுக்கலாம். நான் ஒன்றே வச்சுக்கிறேன். எமர்ஜென்சி கூல்டவுன், கூல்டவுனில் எமர்ஜென்சி கூல்டவுனா இப்போது மீட்டிங் ஒரு மீட்டிங் போட்டு இன்னொரு மீட்டிங் போடுறதுக்கு ஒரு கூல்டவுன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டைமர் ஓடும். அதனால் கம்மியாக வச்சுக்கலாம், அதிகமாக வச்சுக்கலாம். நான் ஓ ஷார்ட்டாக ஒரு 5 செகண்ட்ஸ் வச்சுக்கிறேன். டிஸ்கஷன் டைம், அதாவது டைம் நம்ம பேசிக்கிற டைம் அந்த மீட்டிங்கில், அது ஒரு 15 செகண்ட் வச்சுப்போம். ஓட்டிங் டைம் கம்மியாக வைக்கணும். இப்போது ஒரு 45 செகண்ட் வச்சுப்போம். அதுக்கப்புறம் அனைமஸ் ஓட், அதாவது அது என்னென்னு தெரியல, வாங்க நான் லேட்டாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கேமில் நெக்ஸ்ட்டு பிளேயர் ஸ்பீடு நான் ஃபுல் ஸ்பீடில் வைக்கிறேன். அவங்க எவ்வளோ ஃபஸ்ட்டு ஓடலாம். நீங்கள் இப்போது ரொம்ப கம்மியாச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் ஸ்லோவாக ஓடுவான். ஆ, இங்கே ஸ்பீடில் இருக்கட்டும். இங்கே இருக்குது ஸ்பீடு. இதோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து குரூமேட்டேஷன், விஷன் நம்ம அதிகமாக வச்சுக்கலாம். மேட்ச் அப்போ குரூமேட்டேஷன்னா குரூமேட் யாருன்னு தெரியும்ல ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த குரூமேட் இருக்கவங்க அவங்களோட விஷன் ஃபுல்லாக அதிகம் வச்சுக்கலாம். இம்போஸ்டர் விஷன் கம்மி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இம்போஸ்டர் எல்லா ரெண்டு விஷனும் கம்மி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இம்போஸ்டர் நல்லா சாதகமாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இம்போஸ்டருக்கும் ஈஸியாக இருக்கும், குரூமேட்டுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுவே குரூமேட்டுக்கு விஷயம் நல்லா வச்சுருந்தீங்கன்னா இம்போஸ்டர் ரொம்ப கஷ்டமாக இருக்கணும். இது ரெண்டு பேருக்கும் நல்லா வச்சுருந்தீங்கன்னா இவங்க ஃபுல்லாக காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா குரூமேட்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐயா கில் பண்ணுறதுலாம் நல்லாவே தெரியும். கம்மியாக வச்சுக்கோன்னா இம்போஸ்டர் நல்லாயிருக்கும். இப்போ கில் டிஸ்டன்ஸ்னால் எப்படின்னா மீடியம்னா, இப்போ நீங்கள் இங்கே நிற்கிறீங்க, ஒரு கிலோமீட்டர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவங்க கொஞ்சம் தூரமாக இருக்காங்க அப்போனா மீடியம். ரொம்ப தூரம் இருந்தாலும் லாங்கு, தூரமாகவே காமிக்கும் நம்ம கில் பண்ணுற பட்டன். கில் பண்ணுறது ரெட் கலர் ஜோன்னு காமிக்கும். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், வச்சாருங்க. இதில் அப்புறம் கீழ் கோல்டவுன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், கில் டிஸ்டன்ஸ் வச்சாச்சுல. கீழ் கோல்டவுன் என்னென்னா, நான் சொல்லி நல்லா கீழ் கோல்டவுன் நடுவில் பண்ணணும்னு. அதாவது நீங்கள் இப்போ ஒரு கில் பண்ணிட்டு அந்த மாதிரி கில் கூல்டவுன் டைமர் ஓடும். டைமர் அந்த டைமர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களால் அடுத்தது கிளிக் பண்ண முடியும். ஷார்ட்டாக ஃபைவ் செகண்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க, இப்போ 10 செகண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நான் அதிகப்படுத்திட்டாங்க போல இருக்கு. டாஸ்க் பார் அப்டேட்ஸில் அதாவது டாஸ்க் பார், அதாவது நம்ம டாஸ்க் பண்ண அது காமிக்கணும்ல, அதுக்கு நம்ம மீட்டிங்ஸில் வச்சுக்கலாம். நவர் வச்சுக்கலாம். நவர்னால் எப்போயுமே காமிக்காது, அப்புறம் ஜெயிக்க மாட்டாங்க. நவர்னால் தெரியாது, ஒன்றுமே தெரியாது, அந்த மாதிரி தான். ஆனால் ஜெயிச்சிருவாங்க, அதெல்லாம் மாறாது. மீட்டிங்ஸ் மட்டும் மாறலாம். நெவர் கொடுத்துட்டேன்னா மாறி மாறாது. காமன் டாஸ்க் எத்தனை காமன் டாஸ்க்னால் எல்லாருக்கும் இருக்க டாஸ்க்கு மினிமம் மேக்ஸிமம் ரெண்டு டாஸ்க் போல இருக்குது. மினிமம் 0 டாஸ்க்ஸ். லாங் டாஸ்க்னால் மொத்தம் 3 டாஸ்க் இருக்குது மேக்ஸிமம். ஷார்ட் டாஸ்க்னால் கொடுத்து கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும், அது வந்து 5 டாஸ்க் வரைக்கும் இருக்குது. லாங் டாஸ்க்னால் ரொம்ப நேரம் எடுக்கும். நான் இப்போது எல்லாத்துலேயும் 0 வச்சுக்கிறேன். 1, 3, 2 வச்சுக்கிறேன். இப்போ இதான் கேம் செக்ஷன் நம்ம சொல்லி பார்த்தாச்சு. இப்போ கலர் ஹேட் எல்லாம் பார்த்தாச்சு. கலரில் எந்த கலர் வேணும் வச்சுக்கலாம் தெரியும்.
இப்போ அவ்வளோதான். இது இப்போ லாபியில் ப்ரைவேட்டில் போட்டுட்டிங்கன்னா ரேண்டமாக ஜாயின் பண்ணலாம், இப்போ டைம் எடுக்கும். அதனால் இப்போ ப்ரைவேட்டில் போட்டுட்டோம்னா ஒருத்தவங்க மட்டும் கோடுகளை கம்மி பாருங்கள், அதை டைப் பண்ணாமல் தான் போக முடியும். இப்போ நாங்கள் காமிக்கிறேன் எங்கே போய் டைப் பண்ணணும்னு, இங்கே போய் டைப் பண்ணியும் காமிக்கும். இல்லைன்னு வச்சு அங்கே இப்போ ஃபைன் கேம் கொடுத்துட்டு இங்கே நெட்டு வேறு கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிக்கிறேன் எங்கே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதில் மேப்ஸும் இருக்குது. இம்போஸ்டர் எத்தனை இம்போஸ்டர் வேணுமோ கிரியேட் போட்டுக்கலாம், சாட் என்ன சாட் வேணுமோ போட்டுக்கலாம் போகிறதுக்கு. அதே மாதிரி க்ரியேட் பண்ணவும் காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மேப்ஸு சரிங்க, மேப்ஸ் காமிக்குது, இம்போஸ்டர்ஸ் காமிக்குது, சாட் காமிக்குது, மேக்ஸிமம் பிளேயர்ஸ் காமிக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காமிக்குது. இப்போ இப்போ இதில் பாருங்கள் முழுசாக போனீங்கன்னா இதான் ப்ரைவேட்டு, பப்ளிக்கு, ஹாஸ்ட். ஹாஸ்ட்டில் நம்ம க்ரியேட் பண்ணுறது பப்ளிக்லாம் பப்ளிக்கில், அப்புறம் ப்ரைவேட்னா ப்ரைவேட்டில் தெரியும் உங்களுக்கு. லோக்கல், லோக்கல்னால் நம்ம க்ரியேட் பண்ணி ஒரு வைஃபை வச்சு கனெக்ட் பண்ணுறது கேமு. அவைலபிள் கேம்ஸ்லாம் நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா காமிக்கும். இப்போ ஃப்ரீ பிளே போட்டுப்போம். நான் அது ஆன்லைனில் கனெக்ட் ஆகும் போது இதை ஸ்கேல் போடுறேன், ஏன்னா இதை ரொம்ப வாசகம் பண்ணணும். பாருங்கள் இதான் எமர்ஜென்சி மீட்டிங் பட்டன், இதில் எமர்ஜென்சி போட்டுக்கலாம். பாருங்கள் டைமர் ஓடுது, வேறு 9 மீட்டிங் காமிக்குது. ஓகே, இதில் நம்ம இம்போஸ்ட் ஆக்கிக்கலாம், அட்மினில் டாஸ்க் எவ்வளோ வேணுமோ மாற்றிக்கலாம். நான் இப்போது எல்லா டாஸ்க்கும் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அட்மின் ஸ்வைப்பர், அட்மின் உங்களுக்கு மேப்பு தெரியலன்னு வச்சுக்கோங்க பாருங்க. மேலே அட்மின், அட்மின் பாருங்கள் இங்கே லொக்கேட்டர் காமிக்கும். அடுத்து ஒரு நேவிகேஷனில் ஒரு டாஸ்க் காமிக்குது, அப்புறம் மெட்பேயில் ஒரு டாஸ்க் காமிக்குது, அப்புறம் ரியாக்டரில் ஒரு டாஸ்க் காமிக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெட்பேக்கு போவோம், ஏன்னா இதுதான் ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ஸ்கேன் கொடுத்துருப்பாங்க, இது நம்மளுக்கு யாராவது ஒருத்தவங்க யாராவது உயிரோட இருக்கவங்க வந்து, அதாவது யாராவது க்ரூமேட் வந்து பார்த்துட்டாங்க உங்களை நீங்கள் ஸ்கேன் பண்ணக்காவது பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் க்ரூமேட் தான் கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அதான் இதில் ஒரு அட்வான்டேஜ். இந்த மாதிரி மொத்தம் 3 டாஸ்க்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதாவது விஷுவல் டாஸ்க்ஸு. நம்ம பார்த்து க்ரூமேட்டாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி டாஸ்க்கு. நான் இப்போது இந்த டாஸ்க் முடிச்சிட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு டாஸ்க் இருக்குது, அது எங்கே இருக்குன்னா ஷீல்டில் இருக்குது, ஷீல்டு ப்ரைம் ஷீல்ட்ஸ். இது ஒரு சம டாஸ்க்கு பாருங்கள் பார்க்கலாம். இப்போது நான் இந்த இதான் ஷீல்டு, ஷீல்டு இந்த சைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஷீல்டு காமிக்குது இன் ஃப்ரெண்ட்ஸ், ஷீல்ட்ஸில் காமிக்குது. நான் இந்த சைடு வாங்கிக்கிறேன், இப்படி வருது, எப்படி வருது, ஆயி எப்படி வருது, இதை வந்தாச்சு ஷீல்ட்ஸுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் இங்கே இருக்குது பாருங்கள், இப்போ இங்கே நான் செய்கிறேன்ல. ஆ என்னம்மா அனுப்பிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். இப்போ எடுத்த உடனே அங்கே பாருங்கள் லைட் ஏறிது, நல்லாவே தெரியுது பாருங்கள். அது ஒரு டாஸ்க்கு எல்லோரும் ஐடென்டிஃபை பண்ணேன், டேய் அம்மா ஓடுது பாருங்க, அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி. அப்புறம் இன்னொரு டாஸ்க் இருக்குது, இது வந்து கார்பேஜ். நம்ம கார்பேஜ் அப்லோட் பண்ணோன்னா இங்கே இந்த இடத்துல ஓப்பன் ஆகி குப்பெல்லாம் கொட்டும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறையா இருக்குது, ரூம்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி இந்த மேப் மட்டும் இல்லை, மொத்தம் 3 மேப் இருக்குது. உங்களுக்கு எந்த மேப் வேணுமோ பண்ணிக்கலாம். இப்போ நான் இம்போஸ்ட் ஆனோன்னா டக்குன்னு நம்ம வின் பண்ணி காமிக்கலாம். நான் இம்போஸ்ட் ஆகி காமிக்கிறேன். இப்போ க்ரூமேட் பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் தெரியுது, நல்லாவே புரியுதுல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் க்ரூமேட் ஆகி காமிக்கிறேன், இல்லை இம்போஸ்டர் ஆகி காமிக்கிறேன். அது இம்போஸ்டர் ஆயாச்சு பாருங்கள். இது கில் கூல்டவுன். இப்போ வெண்டிங் ஆப்ஷன், இப்போது எங்கே வேணால் வெண்ட் பண்ணலாம், வெண்ட் பக்கத்தில் கடத்தலாம் போகலாம் போல இருக்குது. நான் இந்த இடத்துல வெண்ட் பண்ணிட்டு இப்போது இவனை கில் பண்ணலாம் போல இருக்குது. ஆனால் நம்ம இந்த மாதிரி ரியலாக இருக்கும்போது, அவனாவது ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி வெண்ட் பண்ணி வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான், இது தம்மி அதனால ஒன்றும் ஆகாது. வந்துட்டிங்கன்னா உங்களை பார்த்துட்டு எமர்ஜென்சி மீட்டிங் ஒரு பட்டன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது என்னென்னா இந்த சைடு வருவோம் பாருங்கள். இது நடுவில் அது எமர்ஜென்சி மீட்டிங், இது கிளிக் பண்ணிங்கன்னா மீட்டிங் ஆரம்பிக்கும். அந்த மீட்டிங்கில் அவங்களை சொல்லி மாட்டி கொடுத்துருவோம், அப்புறம் ஸ்கிப் அப்புறம் ஓட்டு போட்டுருவோம், உங்களை பறக்க விட்ருவானோ. அப்புறம் தான் அட்மின், அட்மின் ட்ராக்கிங் சொன்னாங்க, இருங்க பார்க்குறேன் பாருங்கள். நேவிகேஷனில் ஒருத்தவங்க, அதாவது இது நம்ம இருக்கோம்ல அது, அப்புறம் அட்மின் நேவிகேஷன்னா அங்கே ஒருத்தவங்க ஒரு டம்மி, எங்கள் அட்மினில் ரெண்டு நான் ஒருத்தவங்க, அப்புறம் டம்மி ஒன்று, அப்புறம் மெட்பேயில் அங்கே ஒரு டம்மி இருக்குது, செக்யூரிட்டியில் ஒரு டம்மி, அப்பர் ரேஞ்சில் ஒரு டம்மி, ரியாக்டரில் ஒரு டம்மி. அந்த மாதிரி எல்லோரும் ஒரு ஒரு இடத்துக்கு ஓடுவாங்க, இந்த மாதிரி சைடு ஓடிட்டே இருப்பாங்க.
அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இதை வெண்டிங் நான் சொல்லிட்டேன், கில் ஆப்ஷன் பார்க்குறாங்க. இவன் இந்த மாதிரி தான் கில் அனிமேஷன், அவனுக்கு ஒரு மாதிரி கில் அனிமேஷன் காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவனை செத்து போகுது ஒருத்தன் அப்படியே கில் பண்ணி கொல்ற மாதிரி அந்த மாதிரிலாம் காமிக்கும். நான் இப்போ இம்போஸ்டர் இருக்கிறதுனால காமிக்கல, இந்த மாதிரி காமிக்கும். பாருங்கள், இப்போ ரிப்போர்ட் கொடுத்தோன்னா மீட்டிங் ஆரம்பிக்கும். நான் சாப்பிடாச்சு காமிக்கிறேன். இப்போது இதில் இதான் டோர் சாப்பிடாச்சு. இப்போ பாருங்கள், நான் இங்கே ஸ்டோரேஜ்லையும் கஃபிடேரியாவிலும் போட்டுறேன். பாருங்கள், டோர் சாப்பிடாச்சு. ஏன்னா இங்கே டோர் இல்லைனால ஒன்றும் போகல. பாருங்கள், அந்த சைடு போக முடியாது, இந்த சைடு போக முடியாது, மாட்டிட்டோம். அவ்வளோதான், இப்போ வந்துச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் எனக்கு கூல்டவுன் மாற்றிக்கலாம், இல்லை டோர் கூல்டவுன். பாருங்கள், அடுத்தது மெட்பே அந்த மாதிரி டோர் சாப்பிடாச்சு. இப்போ இது என்ன கிரிட்டிக்கல் சாப்பிடாச்சு. இது மொத்தம் மூணு, ஒன்று ரெண்டு மூணு, அதாவது இவங்க காமிக்கிறேன், ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலு கிரிட்டிக்கல் சாப்பிடாச்சு வரைக்கும் இருக்குது இந்த கேம். அந்த அந்த மேப்பில் அந்த மாதிரி எல்லா மேப்லேயும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கம்மியாகவும் இருக்கும் அதிகமாகவும் இருக்கும். இப்போ நான் கிரிட்டிக்கல் சாப்பிட்டு பண்ணி காமிக்கிறேன். இங்கே ரியாக்டர் போட்டுட்டேன். பாருங்கள், அவன் ரியாக்டர் மெல்டவுன் காமிக்குது. நம்ம போய் சரி பண்ணணும். நான் ரியாக்டர் தான் பிரபலமான சாப்பிடாச்சு அமாங்கஸில், ஏன்னா அது டைமர் ஓடுது. பாருங்கள், இப்போது இது ரெண்டு பேர் போயிட்டு இங்கே கிளிக் பண்ணி ஒரே நேரத்தில் கை வைக்கணும். கை வச்சா பண்ணலாம். ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் நல்லது இல்லை, ஒருத்தவன் தான் இருக்கான், மற்ற எல்லாமே டம்மி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 3, 2, 1 அவ்வளோதான், அமைஞ்சுது. இப்போ நம்ம அவுட்டாக ஜெயிச்சிட்டோன்னு காமிக்கும். ஆனால் நம்ம ஜெயிச்ச மாதிரி காமிக்காது, ரியலில் தான் ஜெயிச்சிட்டோம் விக்டரின்னு காமிக்கும். அப்புறம் இந்த மாதிரி எல்லா சாப்பிடாஜஸ் இருக்கும், நல்லா பெரிய பெரிய சாப்பிடாஜெலாம் இருக்குது. எலக்ட்ரிக்கல் லைட் ஆஃப் காமிக்கிறேன். இருங்க, அது வருது, வேறு போயிட்டுருக்கு, நான் லேட்டாக காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு சீக்ரெட் ட்ரிக், கொஞ்சம் ரெண்டு ட்ரிக் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படின்னா, இப்போது நீங்கள் ரியாக்டரோ சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அந்த சீக்ரெட் ட்ரிக் பார்ப்போம். இருங்க, இதாச்சு. இப்போ சரி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இதில் இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போது நம்ம இன்விசிபிள் ஆகிற ஒரு சீக்ரெட்டுக்கு என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் தள்ளி வந்துட்டு சாப்பிடாது நீங்கள் எங்கே வேணால் பண்ணிக்கலாம். அது கிரிட்டிக்கல் சாப்பிடாச்சு பண்ணணும். நான் ரியாக்டர் போட்டுக்கிறேன். இப்போ கரெக்டாக அந்த டைமர் முடிய உட்காந்து நான் வின் பண்ணணும். நான் இன்விசிபிள் ஆகிடுவேன் பாருங்கள். ஆனால் மற்றவங்க யாராவது கில் பண்ணோன்னா திரும்பியும் பழைய மாதிரி விசிபிள் ஆகிடுவேன். இதை நீங்கள் மட்டும் எங்கே ட்ரை பண்ணாதீங்கன்னா, பப்ளிக்கில் ட்ரை பண்ணுறாதீங்க. ட்ரை பண்ணிங்கன்னா மற்றவங்க வந்து அந்த சாப்பாடு சரி பண்ணிட்டு போயிடுவாங்க, அப்புறம் அவங்களுக்கு அந்த ட்ரிக்கும் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. 6, 5 இப்போ நான் வின் பண்ணிடுறேன். பாருங்கள், வின் பண்ணிடுறேன். முடிஞ்சிச்சு, இந்த மாதிரி காமிச்சிச்சு. இப்போ காமிச்ச உடனே இப்போ நான் இருங்க, இப்போ அந்த இதை எடுத்துட்டாங்க போல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அப்படியே தான் இருக்குது. அது முன்னே இருந்த இது விஷனில் செம்ம ட்ரிக்காக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, செம்ம காமி பண்ணிட்டுருந்தாங்க. இப்போது இந்த மேப்பில் இருக்க நிறைய இதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இது பாருங்கள், இங்கே ஒரு இன்ஜின் இருக்குது. இங்கே பாருங்கள், இன்ஜின் அந்த மாதிரி ரெண்டு இன்ஜின் இருக்குது போல இருக்குது இந்த மேப்பில். அப்புறம் இங்கே ஒரு டாஸ்க் இருக்குது, இந்த டாஸ்க் தான். அப்புறம் இங்கே வெண்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த மாதிரி. அப்புறம் இங்கே ஒரு டாஸ்க் இருக்குது, பாருங்கள், மத்தியில் வந்துக்கிறேன். இங்கே ஒரு டாஸ்க் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு டாஸ்க் இருக்குது. அப்புறம் இங்கேயும் ஒரு டாஸ்க் இருக்குது. அந்த மாதிரி எப்பரேஞ்சில் பார்த்தாச்சு, அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போது இந்த இடத்த செக்யூரிட்டி தான் முக்கியமான இடம், இந்த இடத்த காமிக்கிறேன் நான். நான் ஒருத்தர் கீழ் பண்ணிட்டேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். சரி, இப்போது நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே இந்த செக்யூரிட்டி கேமரா ஒன்று, அப்புறம் இங்கே இது என்னமோ சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் இல்லையே. இதுவும் ஒரு டாஸ்க் தான். இது வந்து என்னென்னா பவர் டிவர்ட் பண்ணணும். வரங்க எப்படிலாம் என் சேர்லாம் போட்டு வச்சுருக்காங்க, யாரெல்லாம் வர போகிறாங்க. அப்புறம் எங்கள் செக்யூரிட்டிக்கு ஒரு மெகா கம்ப்யூட்டர் இருக்குது பாருங்கள். அப்புறம் இங்கே வெண்டிங் ஆப்ஷன் இருக்குது. ஆஹா, எப்படிலாம் இப்படி போட்டிருக்காங்க பாருங்க. இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹால்வேயில் ரியாக்டர் டு செக்யூரிட்டி, அது யாருமே நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டேங்க இருக்குது. அப்புறம் இதை நோட்டீஸ் பண்ணவங்கலாம் யாருன்னு எனக்கு தெரியாது. பாருங்கள், இங்கே கேமரா பார்க்கறது இது பிளிங்க் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ யாராவது பார்த்துட்டு இருக்காங்க, அப்போ நீங்கள் இம்போஸ்டர் இருந்தீங்கன்னா நீங்கள் யாரையும் கிளிக் பண்ணாதீங்க, அப்போ பார்த்துருவாங்க. இப்போ இது கேமரா எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு காமிக்கிறோம், கேமரா எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னா. அப்போ ஒன் ஃப்ரெண்ட்ஸ்,
இது நம்ம அட்மின் ரூம் கிட்ட கவர் ஆகுது. இது நம்ம இப்போ வந்து நம்ம ரியாக்டர் டு செக்யூரிட்டி அந்த ரூமில் ஹால்வேல காணது. இது வந்து பாருங்கள் இங்கே ஒரு பாருங்கள் இந்த முடிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இங்கே முடிச்சிடுங்க. இங்கே இன்ஜின் டூ இன்னும் போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின் டூ இது இன்ஜின் டூ கெஃபடேரியன் போட்டிருக்கு. இங்கே இந்த கேமராவுக்கு பாருங்கள் இது வந்து அதாவது மெட்வேல ரெக்கார்ட் பண்ணும். இது இங்கே வந்து நேவிகேஷன் இங்கே போட்டிருக்கு. நேவிகேஷன் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடம் தான் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் தான் நேவிகேஷன். அதாவது கவர் ஆக போட்டு காமிக்கிற பாருங்கள் இந்த இடம் கவர் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் கவர் ஆகும். அப்புறம் இந்த இடம் கவர் ஆகும். அதுக்கப்புறம் இந்த இடம் கவர் ஆகும். இந்த மாதிரி மூணு இடத்துல கவர் ஆகுது. நிறைய பேருக்கு தெரியாது இது எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு. இந்த மூணு இடத்துல கவர் ஆகுது இது இந்த கேமரா. நான் வென் பண்ணி நெக்ஸ்ட் ரூமுக்கு போகிறேன். இதான் மெட்வே. மெட்வேல பாருங்கள் இது கம்மியாக இந்த இடம் இருக்கும். இப்போ பாருங்கள் ரெண்டு பெட்டு நாலு பெட்டு மொத்தம். இங்கே ஆம்புலன்ஸ் மாதிரிலாம் சிம்பிள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் இங்கே வந்து இது வென்ட்டிங்க ஒரு டம்மி நிற்கிது. டம்மினா தேவையில்லை. சரி நெக்ஸ்ட் பார்ப்போம். ஐயோ இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் தப்பாகும். ஐயோ அங்கே ஒரு மெட்வே ஸ்கேனர் இருக்குது, யாருக்காவது தெரியுதா? ஆ இப்போ காமிக்கிறோம் பாருங்கள் அங்கே ஒரு மெட்வே ஸ்கேனர். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் செட்டிங்ஸில் சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு டச் ஆப்ஷன் நம்மளுக்கு கிடைக்கணும். இங்கே ஒரு டச் ஆப்ஷன். ஓகே இருங்க, இதை மெட்வே ஸ்கேனர் காமிச்சிட்டேன். டச் ஆப்ஷன் டச்சில் நகருது பாருங்கள், டச்சில் நகருது. நான் ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் வேறெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி லீவ் கேம் கொடுத்தனா இந்த கேம் மட்டும் லீவ் ஆகிடும். சவுண்ட் சிஸ்டம் அதெல்லாம் இருக்குது. ரிட்டன் டூ கேம்னால் தெரியாது இறக்கும். அதெல்லாம் ஒன்றும் ஒர்க் ஆகாது. இப்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இன்னொரு இடத்துக்கு போகிறேன். கஃபிடேரியா பற்றி சொல்கிறேன். கஃபிடேரியாவில் எல்லோருக்கும் தெரியும் இங்கே ஒரு எமர்ஜென்சி பட்டன் இருக்குது. அதுவும் சாப்பாடு இடம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல போனால் இது. இந்த சைடு வரேன் இருங்க. ஒரு சாப்பாடு இடம் இது. இங்கே பாருங்கள் சாப்பாடு தட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேங்க. யாரெல்லாம் சாப்பிட போகிறா தெரியலையே. இங்கே ஒரு தட்டு போட்டு வச்சுருக்காங்க. சாரு தட்டு போட்டு வச்சுருக்காரு. இவன் சாப்பிட போகிறாருடா. சரி நான் சைடு போவோம். அதே மாதிரி தான் இங்கே ஃப்ரீ பிளேயில் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி லேப்டாப் காமிக்கும். ஆனால் உங்களுக்கு காமிக்காது. ஃபஸ்ட்டு எதில் காமிக்கும்னா உங்களுக்கு லாபியில் மட்டும்தான் காமிக்கும். பாருங்க பீஸாலாம் போட்டு வச்சுருக்காங்க. யாரா அதை பீஸா போட்டு வச்சுருக்குறது? தட்டை நான் அடிக்க வச்சுருக்காங்கப்பா. ஏ இங்கே இது ஒரு டாஸ்க் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கே ஒரு டாஸ்க் இருக்குது. இது நான் அந்த சைடு போய் காமிக்கிறேன். ஓகே இது என்னே தெரில எனக்கு. இது என்னதுரா இது? இங்கே ஒரு டாஸ்க் எனக்கு நல்லாவே தெரியுது. சரி இந்த சைடு வருவோம். சரி இதான் வெப்பன்ஸு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு என்னமோ சொல்லுவாங்களே நம்பளுக்கு இருங்க வருஷம் காமிக்கிறேன். ஆ இது விஷுவல் டாஸ்க்கு. இது ஒரு விஷுவல் டாஸ்க்கு. என்னென்னா இப்போ நான் காமிக்கிறேன் குடும்பமேட்டாய் காமிக்கிறேன். இப்போ போயிட்டேண்ணா இங்கே பிஎம் போஸ்ட்லேருந்து. அது எந்த இடம் அது பேர் என்னமோ சொல்லியிருந்தாங்களே. வெப்பன்ஸில் கிளியர் ஆஸ்ட்ராய்ட்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஆஸ்ட்ராய்ட்ஸ்னு அப்படின்னா இப்போ போகிறேன் நான். பாருங்கள் சார் இப்படி காமிக்குது. இப்படி கொடுத்துட்டு நான் ஆஸ்ட்ராய்ட் கிரியேட் பண்ணி தான் போகிறேன். பாருங்கள் இது ஓஷனுங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ளோஸ் ஆகுது. இது வர ஓஷனுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வர ஆன் நினச்சிருக்கேன். ஓகே ஓகே இங்கே பாருங்கள். இப்போது இது இப்போ நம்ம இது ஷூட் பண்ண போது நம்ம இங்கே ஷூட் பண்ண போதுலாம் இங்கே அப்படியே ஒரு மாதிரி இது கன் புல்லட்ஸ் போகும். அது போனால் அவங்க குரூம்மேட்னா ஐடென்டிஃபை பண்ணலாம். இது இதை பார்த்தா என்னடா அது கனெக்ஷன் இருக்கு போல இருக்கே. எல்லா இடத்துலையும் கனெக்ஷன் கொடுத்துருக்கானோ. ஆ என்ன இவ்வளோ பெரிய விண்டோவா? யாருக்கு போயிது? ஓகே இது என்னது? ஆமாம் இது ஒரு டாஸ்க்கு. இங்கேயும் ஒரு டாஸ்க் இருக்குது. இந்த டாஸ்க்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது என்ன இன்ஜின்லாம் இருக்குது? இன்ஜினை ஏறுறாங்க கொண்டது. சரி இந்த சைடு வரும். இங்கே ஒரு சேர் கிடக்குது. எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு டாஸ்க்குன்னு. இந்த சைடு வரும். இங்கே ஒரு டாஸ்க் இருக்குது. இது என்னென்னா இதுவும் அந்த மாதிரி எம்டி தான். எம்டி கார் மேட்ச் பண்ணுறது. பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே தான் வந்து இலாம் கிடக்குது. இந்த சைடு என்ன ஆக்சிஜன் போடுறாங்க போல இருக்குது சாரு. ஏ என்ன காற்று துசிக்கிட்டே இருக்கு. சரி இந்த சைடு வரும். தான் நேவிகேஷன் இந்த இடத்துல கவர் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். காமிச்சேன்.
இந்த இடத்துல தான் கவர் ஆயிருந்துன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது கேமரா கவர் ஆகுது இந்த இடத்துல. சரி ஓகே, இந்த சைடு வரும். இங்கே ஒரு டம்மி கிடக்குதா? ஹாய் டம்மி, எப்படி இருக்க? ஏய் என்னடா இது? ஓ இது, ஆமாம் இது ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு டாஸ்க்கு, இது ஒரு டாஸ்க்கு. என்ன சீட்டம் போட்டு சீட்லாம் போட்டிருக்கீங்க? இங்கே பைலட்ஸ் ஆக்க போகிறாங்களா? அப்புறம் இங்கே இது ஒரு டாஸ்க் இருக்குது, இது ஒரு டாஸ்க் இருக்குது, இங்கே ஒரு வெண்ட் இருக்குது, ரெண்டு வெண்ட் இங்கே இருக்க மட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரெண்டு வெண்ட்லாம் இங்கே, இதை கேமரா லொக்கேட் ஆகிற இடம். அப்போ அங்கே கேமரா அங்கே இருக்கிற இறங்க இருங்க, ஸ்டாக் ஆகி போச்சு வீடியோ. ஆ இந்த இடத்துல தான் கேமரா இருக்குது. ஆ இருங்க ஃப்ரெண்ட்ஸ், கட்டத்தில் போட்டுட்டேன். ஐயோ ஐயோ வேணாம். சரி இந்த சைடு, இது வந்து இந்த கேமரா காரணம் போது எவனாவது வெண்ட் பண்ணிட்டாங்கன்னா வச்சுக்கோங்க, மீட்டிங் போட்டு அழிச்சிருவானோ அப்படி தான் ஆகும். இப்போது நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். இதுவும் நான் சொல்லி, இது வந்து லைட்ஸ்லாம் போட்டு வேணும். ஏ ஷீல்டெல்லாம் லைட்டு போட்டிருக்கீங்களே, என்னன்னா அவங்களுக்கு கறிவிடுறாடா. இது அந்த ஒரு டாஸ்க் தான் இருக்குது. ஆ அப்புறம் இங்கே ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குது பாருங்கள். ஒய் கால், ஒய் கால், ஏ சீக்ரெட் பிளேஸ் போ. எங்கெல்லாம் சீக்ரெட் பிளேஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி இன்னொரு ஸ்பீக்கர் பிளேஸ் இருக்குது, அதான் அந்த சேருக்கு பின்னாடி. இங்கே பின்னாடி பாருங்கள், ஒழிஞ்சிட்டேன் நான், அவ்வளோதான் ஒழிஞ்சிட்டேன் சேருக்கு முன்னாடி ஒழிகிறது. அது இந்த மாதிரி டெட் பாடி யாராவது நீங்கள் இம்ப்ரூவ் சொன்னீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து டெட் பாடி வச்சு ஃபீல் பண்ணுறேங்க. அப்புறம் இன்னொரு இடமும் காமிக்கிறேன். ஓகே ஓகே, என்ன சைடு அது நேவிகேஷனில் இருக்குது. ஒரு ஒரு டூர் போயிட்டு வந்துடுவோம் அவடா அமங்கஸ்க்கு. இப்போது இந்த சேரில் மறந்துக்கலாம். இது இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு அங்கே மஞ்சச்சி மஞ்சச்சி பாயா மறையும். அது பாருங்கள் ஃபுல்லாக கவர் ஆகாது, இல்லைனா நம்ம இங்கே வந்து மறந்துக்கலாம். பாருங்கள் கவர் ஆகிடுச்சு, இருங்க. ஆ ஓகே கவர் ஆகிடுச்சி, பாருங்கள் கவர் ஆகிடுச்சி. என்ன மாதிரி கவர் பண்ணிக்கலாம்? எனக்கு இம்பார்ட்டன் தான், நல்லாயிருக்கும் முன்னாடி ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணி உங்களுக்கு காமிக்கலாம். இருங்க அப்போ தான் நல்லா வசதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ரூம்மேட்லாம் சுற்றிக்கிட்டே வேலை தான் இருக்கும், அதான் எல்லாருக்கும் வெறுப்பாக வருது. ஆ அப்புறம் ரியாக்ட் வந்து ஒரு சீக்கிரம் ப்ளேஸ் இருக்கு, காமிச்சேன். நான் இப்போ வெண்ட் பண்ண தான், இவங்க வெண்ட் பண்ண வெறியா இருக்கடா சாமி. டே வந்தாச்சு சார் ஆறுமுகம். சரி அப்புறம் இங்கே ஒரு காமிக்கிறேன். இப்போ நான் இங்கே ஒரு டெட் பாடியை கில் பண்ணி போட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு டெட், இங்கே ஒரு குரோமேட்டர் வரானா, இந்த இடத்துல நம்ம டெட் பாடியை இது கில் பண்ணோம்னா அந்த டெட் பாடி இந்த அட்மின் டேபிள்குள்ளே மறைஞ்சிக்கும், அடியில் மறைஞ்சிக்கும். நம்மளால் இங்கே வரைய முடியாது, ஆனால் அந்த பாடி மறைஞ்சிடும். அப்புறம் எங்களா சார்லாம் போட்டுச்சிருக்கானோ? ஏய் யார்டா சார் போடுறீங்க தெரிலையே. அப்புறம் என்னமோ போட்டிருக்கானவே, என்ன அது? ஓ ஏய் அனிமேஷன் மாதிரி இருக்குடா, பாடுற மாற்றிக்கிட்டே இருக்கு. எங்கள் ஓட்டோவில் இது வந்து சாப்பாடு சரி பண்ணுறது. எப்போல்லாம் ரெடி பண்ணுறா பாரு, அனிமேஷன்லாம் போட்டிருக்கானோடா. நான் என்ன நினச்ச தெரியுமா, இதை நான் நோட்டீஸ் பண்ணதே கிடையாது. இங்கே ஏதாவது இருக்கும்னு நோட்டீஸ் பண்ணதே கிடையாது நான். இதுவே இது வெறும் ஃபோட்டோ அடித்தேன், பார்த்தா நகருது எல்லாம். சரி நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். இந்த இடம் அற்புதப்படலாம், நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் இடம் இந்த இடத்துக்கு பாருங்கள். இந்த இடத்துல இந்த மாதிரி டைம் எதாவது பார்த்துருக்கோம், அது வெயிட் பண்ணக்கூடாது. நல்லா விளக்கமாக சுற்றிவிட்டேன். சரி இப்போ இந்த சைடு போவோம். இந்த சைடு இந்த சைடு வேண்டி இல்லை. இப்போ ரியாக்டர் போய் ஒரு செம்ம இடம் காமிக்கிறேன், ஹைடன் ஹிட்டன் பிளேஸு. அப்புறம் அதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கல் ஒரு ஹிட்டன் பிளேஸ் இருக்குது, நான் அதையும் காமிக்கிறேன். ஒய் ஒய் ஒய், இதோ பாருங்கள் ஹிட்டன் ஆகிட்டோம். அது பாதி பேர் தான் பாருங்கள், இதெல்லாம் தெரியவே இல்லை, சுத்தமாக தெரியல, பிளாக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஹிட்டன் ஆகிட்டு பாருங்கள், எப்படிலாம் இருக்க வேண்டியதாடா. இராமலாம் இங்கே ஒரு வெண்ட் இருக்குது, மந்தே போயிட்டேன், நகர்ந்து போயிட்டுருக்கேன்டா சாமி. வெண்ட் பண்ணி இந்த சைடு போய் இந்த பாடி ரிப்போர்ட் பண்ணால் என்ன ஆகும்? சரி லேட்டாக பண்ணிப்போம். ஐயோ 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 ஐயோ, எங்கே போதா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் இன்னொன்றும் ஏமாந்துடாதீங்க, நீங்கள் யாராவது ஒருத்தவங்க இந்த டாஸ்க்கு செஞ்சாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ரூம்மேட்டே கிடையாது, இம்போஸ்டர் தான், ஒத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து இந்த டாஸ்க்கே கிடையாது, சும்மா இதை அலங்காரத்துக்கு தான் வச்சுருக்காங்க. அப்புறம் இது ரியாக்டரில் ஒரு ஹிடன் பிளேஸ் பாருங்கள், இங்கே உள்ள போய்க்கிறேன். மறந்துட்டோம் அவ்வளோதான், இந்த மாதிரி ஹிடன் பிளேஸஸ் இருக்குது. இது இன்னும் சொல்லுவாங்க, இன்னும் நம்ம மேலாச்சு உள்ள ஒரு பெரிய ஹிடன் பிளேஸ் இருக்குது, நம்ம முழு உருவத்தையும் அது மறைச்சிரும். இதெல்லாம் கொஞ்சம் உருந்தால் தான் மறைக்குது. இப்போது இந்த மாதிரி ஹிடன் பிளேசஸ் நிறையா இருக்குது, நம்ம யூஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஆ இதுவும் பாதி பாதி தான், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கூட ஒரு ஹிடன் பிளேஸ் இருக்குது. சொல்ல முடியாது ஹிடன் பிளேஸ் கிடையாது, ஒரு சீக்ரெட் இடம் மாதிரி இருக்குல்ல. எப்படி பாருங்கள் அப்புறம் இங்கே ஒரு கிளிச்சு நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம செவருக்குள்ளே போயிட்டோம் பாருங்கள், செவர் நான் நினைக்கிறோம். இந்த மாதிரி சில கிளிச்சு பெட் கிளிச்சுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், மாட்டிக்கிட்டோம்.
பாருங்க இங்கே ஒரு ஹிடன் பிளேஸ் இருக்குது இங்கே ஒரு ஹிடன் பிளேஸ் இருக்குது பாருங்கள். உள்ளே இடம் உள்ள முடியல. சரி, இது ஒரு ஹிடன் பிளேஸ். இந்த பாக்ஸ் சுற்றிக்கிட்டே இருக்குது பாருங்கள், இது செம்மையான ஒரு இடம். இந்த பாக்ஸ் சுற்றிக்கிட்டே இருக்குது, இதை கரெக்டாக சுற்றி முடியாத நீங்கள் கில் பண்ணிட்டு போய் மறந்துக்கிட்டேன்னா யாருனே தெரியாது. பாருங்கள், நான் பாதி கவர் பண்ணிடுச்சது, அவ்வளோதான், ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி மாற்றிக்கலாம், டக்குல பண்ணணும், ஏன்னா சுற்றிக்கிட்டே இருக்க பார்த்தாலும் அது போகாம திரும்பி விளையாடுறது தான் வரும். நம்ம இந்த கேரில் இந்த கேர் அதே லெஃப்ட் பண்ணுறோம், தேவையில்லை. சரி, இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன சொல்லி பார்ப்போம். இருங்க, இங்கே என்ன கொரியன் லஸ்டியன் எல்லாமே வர்றாங்க. ஆர்டிஸ்ட் இவங்க தான், புரோகிராமர் இவங்க தான். அப்புறம் இது என்ன ட்விட்டர் சாட்டு கொட்டார்னு என்னமோ இருக்குது, ஒன்றுமே புரியல. சரி, அப்புறம் நம்ம புது ஃபியூச்சர் ஆட் பண்ணியிருந்தாங்க சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், அதை காமிப்போம். இங்கே இப்போ ஃப்ரீ பிளே போயாச்சு. இப்போ ஒரு மீட்டிங் போட்டுடுறேன். இப்போ மீட்டிங் போட்டுட்டா இப்போ எல்லோரும் ஓட்டு போடணும். இதில் நம்ம டைப் பண்ணலாம் போகிறதுக்கு. டைய இது என்ன புது ஃபீச்சரு? ப்ரூவா டம்மி 1 டம்மி 3 சென்ட் பண்ணலாம். ஓய், செம்ம ஃபியூச்சர்ஸ்ரா. அக்கோஸ்டேஷன்ஸு, டேஷ் வாஷ் டெஸ்டிங், யார் பேக்கு, ஐ டிடன்ட் த ரிப்போர்ட், டிடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படிலாம் புதுசாக ஒட்டுந்துருக்கானோ. வேர் யாரா? ஓகே, ரெஸ்பான்ஸ் லைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைப் பண்ணவே தேவையில்லை போல இருக்கு, நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேட்மெண்ட்ஸ், லொக்கேஷன்ஸ் எல்லாம். ஆனால் இது ஃபுல்லாக உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது புரியும். ஆக்சிஜன் ரெப்ளேட்டட் என்ன இது நம்ம போட்டிருந்தாங்க. லொக்கேஷனு எலக்ட்ரிக்கல் ஹால்வே. ஓகே ஓகே, நல்லா தான் இருக்குது இந்த மீட்டிங்கு. சரி, யாருக்கோ ஓட்டு போட்டு தொலைகிறோம், ப்ராசஸிங் பண்ணலாம். அது பிங்க் பாருங்க, பாருங்கள் இந்த அனிமேஷன் பாருங்கள், பாருங்கள் பாருங்க பாருங்க. நீ நாத்த இம்போஸ்டர் வருது, அந்த மாதிரி இம்போஸ்டர் யாரும் நான் காமி போல வரும் போல இருக்குது. இந்த அனிமேஷன் காமிக்கணும்னு இந்த தேர்தான். அவ்வளோதான் அவங்களுக்கு. ஆமாங்க, பற்றி நல்லாவே புரிஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். தெரியலனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ஒழுங்காக புரியலடா என்னென்ன புரியலடான்னு சொன்னாங்க. இப்போ மற்ற மேப்ஸ் நான் ஒரே ஒரு நான் ஒன்றும் இந்த மாதிரி விளக்கமாக சொல்ல மாட்டேன், சும்மா ஒரு காமிச்சிட்டு வரேன். இப்போ மீராஜ் போவோம். ஏ, எப்பட்றா இருக்குது, இன்னும் நான் திறந்து கூட பார்க்கலடா. ஆனால் அவனுக்கு சீக்கிரம் பிளேஸை சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை மட்டும் தான். ஐயோ, லீவ் கேம் கொடுத்துட்டா ஈரோ. நான் ஒரு சீக்கிரம் பிளேஸை சொன்னா, அதான் இந்த பிளேஸ் தான் அது. டம்மி 3 டம்மியில் எங்கே இருக்கப்பா பாருங்கள், ஃபுல்லாகவே மறைச்சிச்சு நம்மளை. ஏ இருங்கப்பா, பாருங்கள் ஃபுல்லாகவே மறைச்சிச்சு, அவ்வளோதான். இது பாருங்கள், ஆட்டோமேட்டிக் டோர்லாம் போட்டுருக்காங்க, செம்மதான்ப்பா. பாங்கடா 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 பாடா, டமி டமி கொமீன் என்னமோ போட்டிருக்காங்கண்ணா, நல்லவேலை டமி கொமீன். இதான் ஸ்டோரேஜ் போல இருக்குது, இவ்வளோ குட்டியாக நோடு இருக்குது. சரி 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 சரி, இப்போது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் எல்லா மேப்பும் போட்டுருக்கு. இப்போது உங்களுக்கு பாதி மேப் தான் டூர் காமிச்சிருந்தேன், உங்களுக்கு இதுலேயே நல்லா புரியும். இப்போது நான் இப்போது இன்னொரு கேம் போடுறேன், போலஸ் பற்றி. இதான் போலஸில் பாருங்கள், நல்லா இருக்குது. இல்லை, இது புதுசாக ஒன்று கொடுத்துட்டு வந்து வந்திருக்காங்க. இதுதான் வைட்டல்ஸ், யார் செத்து போனாங்கன்னு காமிக்க போட இருக்குது. டெட்டு உயிரோடு இருக்காங்க. ஆ, லாவா லேக்லாம் இருக்குப்பா, செம்மாவதா லாவா லேக்கெலாம் இருக்குது. இது ஒரு டாஸ்க்கு போல இருக்குது, கல்லெலாம் வச்சுருக்கணும். ஓகே 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 ஓகே, இந்த சைடு போவோம். ஏய், ராக்கெட்ரா தம்பி, ஓய் ராக்கெட்லாம் இருக்குப்பா, இங்கேப்பா காமிக்கிறேன் நல்லா. ஏய் ராக்கெட்டே, ராக்கெட் பையலே, ராக்கெட் பையலே. இங்கே ஒரு டாஸ்க் இருக்குது, லேட்டாக பார்த்துக்கலாம். டெலஸ்கோப்லாம் இருக்குப்பா சாமி, டெலஸ்கோப்லாம் இருக்குது. டெலஸ்கோப் வச்சு ஓ ரசிதரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம என்னடா கிளாஸ் உடஞ்சிக்கிற வந்துருக்கு, இந்த வச்சு சாரியெலாம் நிறையா காமெடி பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அது ரியலாக கிடையாது.
அப்புறம் இங்கே எம்சியன் ஒருத்தவன் இருக்கானா பாருங்க, இது அவனோட தான் கடவுளே. இதெல்லாம் சரியாக வராது. இப்போது வா, என்னோடய டாய்லெட்டில் இருக்கப்பா. ஏய், இங்கே போடுற ஒரு ரூம்மேட்டு, ஏ உங்களுக்கு நல்லா தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நோட் பண்ணுங்க. தே ஒரு ரூம்மேட்டு, ரியலாக சொல்கிற தே ஒரு ரூம்மேட் இருக்குது. இதை பற்றி சா, அப்புறம் கிளாஸ்லாம் ப்ரோக்கனில் இருக்குது. எப்போல்லாம் கிரியேட் பண்ணுறோம்னாடா, இந்த மாதிரி மிஸ்டி ஈஸ்டர் எக்லாம் நான் தான் கண்டுபிடிக்க போகிற இருக்குது. தே ஒரு க்ரூப் ரூம்மேட் நல்லா செக் பண்ணி பாருங்கள். குட்டியோன்னு க்ரூம்மேட் இருக்குது, ஒயிட் க்ரூம்மேட்டு, உங்களால் அது கிரேன்னு நினைக்கிறேன். கிரேவாக தெரியல, சரி உள்ளே போவோம். ஓ, என்ன புகலாம் கொண்டு வந்துருக்கானோ, சரி புகலாம் வந்துடுறா தம்பி. தம்பி சரி, எப்படி வருவோம், இது என்ன ஸ்பெஷல் ஒன் ரூமா? ஆ, ஸ்பெஷல் ஒன் ரூம் தான் போல ஓகே. ஏ என்னடா, ஏ கேட், ஏய் பற கேப்படா தம்பி, என்ன பறக்க விட்டுருக்கானா? சரி ஓகே, இந்த சைடு போவோம். நல்லா ஒரு டியூட்டோரியல் பார்த்தாச்சு, வீடியோவை முடிச்சுக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா இன்னும் லென்ட்டாக போகணுமா சொல்லுங்கள். சரி வீடியோவை முடிச்சுக்கலாம், சரி பாய் பாய். அது முன்னாடி கொஞ்சம் இன்னும் கம்பிக்கிறேன், என்னடா லைப்ரரியெலாம் இருப்பா, லைப்ரரி இருக்குப்பா தம்பி. சரி வீடியோ முடிச்சுக்கலாம், சரி பாய் பாய். இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் அம்மா காசில் பார்க்க, நம்ம கேம் ரிவ்யூ போடணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏ எங்கள் ஒரு ஹிஸ்டரி இருக்குப்பா, பா தெரியுதா எங்கப்பா, எங்கள் ஒரு ஹிஸ்டரி இருக்கு டிவிடி. இந்த மாதிரி நிறைய ஹிஸ்டரி எக்ஸ் கண்டுபிடிக்கலாம் அம்மா காசில், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டிக் மின்னு, இது மின்னுக்கு ரூம்மேட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், குயிக் சாட் விஷன் தான் சொல்லியிருப்பேன், அதை வச்சு நம்ம ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அமௌங்கஸில் செம்மையான கேம், நீங்கள் நிறைய தடவை விளையாடி பார்க்குறீங்க.